வணக்கம் நண்பர்களே, இயற்கையில் அமைச்ச நல்ல மீண்டும் உங்கள் கவிதை. எல்லாரும் எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கணும் அதுதான் எப்பவுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன். இன்றைக்கி என்னென்னு பாருங்களேன், ஒரு அரை கிலோ வந்து அவரக்காய் எடுத்திருக்கேன்ப்பா. உங்ககிட்ட வந்து தட்டை அவரக்காய் இருந்தாலும் சரி, கொம்பு அவரக்காய் இருந்தாலும் சரி, நாட்டு அவரக்காய் எது இருந்தாலும் சரிப்பா, நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்கப்பா. உங்களுக்கு பாரம்பரியமான ஒரு பொரியல், அது பொரியல் மாதிரி இல்லை, கிரேவி மாதிரி இல்லாமல் என் பையன் லஞ்சுக்கு கூட நான் அதை செஞ்சு கொடுப்பேன்ப்பா. அந்த மெத்தடு தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து செலவு தூளில் அவரக்காய் பொரியல் செஞ்சு காட்ட போகிறேன். சரிங்களா? வாங்க, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவரக்காய் வரைஞ்சிட்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சின்ன ஜீரகம் ரெண்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தான்ப்பா. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அரை கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டப்பா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடுகு உளுத்தம்பருப்பு வந்து வெடிச்சிச்சு, இப்போ நம்ம வரைஞ்சி வச்சுக்கிறேன். வெங்காயத்தையும் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்துடுச்சு, நம்ம வரைஞ்சி வச்சுக்கிறேன். தக்காளி போட்டுடலாம். தக்காளி ஒரு வதம் வதங்கிறதுக்கு அவரக்காய் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வதங்கிடுச்சு, இப்போ நம்ம வந்து அவரக்காய் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம அவரக்காய் போட்டாச்சு. இனிமேல் நம்ம வெட்டி வச்சுக்கிற சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, ஸோ அதை நம்ம தோலை எடுத்துட்டோம்மா. நான் தோலை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவரக்காய் போட்டாச்சு. அவரக்காய் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சக்கரவள்ளி கிழங்கையும் போட்டோமா. ஒரு ரெண்டு வதக்கு வதங்கின பிறகு நம்ம செலவு தூள், மூலிகை செலவு தூள் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மூலிகை செலவுத்தூள் வந்து கரெக்டாக நான் வந்து 100 கிராம் 70 ரூபாய்க்கு போடுறோம்மா நாங்கள் பாக்கெட்டில். ஸோ நம்மளுடைய அவரக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வதங்கின பிறகு நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் மூலிகை செலவுத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் எடுங்கப்போ நம்மளுடைய வறுவலுக்கு அது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். நம்ம தூள் போட்டு நல்லா வதக்கிச்சுப்பா. தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டோம்ப்பா. உங்ககிட்ட கல் உப்பு தூள் உப்பு எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். சரிங்களா? இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா பொரியல் மாதிரி ஆகிடும்ப்பா இது. சரிங்களா? ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி நான் இப்படி இறக்க போகிறேன். ஏன் இப்படி செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மூலிகை செலவுத்தூளில் வந்து கறி குழம்பு மெத்தடு இப்படியும் செய்யலாம் நீங்கள் அவரக்காவை அப்படின்றது தான் நான் காமிப்பேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பெருஞ்சீரகம் கசகசா போட்டு நம்ம வந்து தேங்காய் அரைச்சிட்டோம்ப்பா. இந்த தேங்காய் வந்து பாருங்கள், நான் தேங்காய் அரைச்சிட்டு வரதுக்குள்ளே பொரியல் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நான் பொரியல் மாதிரி யூஸ் பண்ணுறது இல்லை, எனக்கு கிரேவி மாரி வேணும்னு சொன்ன பாருங்கள். அதனால் நம்ம அரைச்ச தேங்காவை ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேங்காய் ஊற்றியாச்சு, ஒரு கிண்டி கிண்டி இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நான் தேங்காய் அரைச்சின்னு வரதுக்குள்ளே கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சுப்பா. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு இறக்கிக்கலாம். இது வந்து சுட சுட சாதத்துக்கும் இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், சாதத்துக்கு தொட்டுக்கலாம், ரசம் வச்சு பொரியலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நான் சொன்ன இல்லைங்களா, பொரியல் மாதிரி நீங்கள் இறக்கிறதுனால இன்னும் ரெண்டு பெரட்டு பரட்டிங்கன்னா இப்போ நமக்கு வந்து பொரியல் மாதிரி ஆகிடுப்பா. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு.